அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற ஆடையை அணிந்து விரதமிருந்து மலை மீது இருக்கிற முருகனை வழிபடுவது நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட செம்மை வாழ்வு தரும் செவ்வாய்க்கிழமை விரதம் எப்படி இருக்கணும், அதனுடைய பயன்கள் என்ன, பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு உகுந்த விரதங்கள் என்றால் மூன்று விரதங்கள் பிரதானமாக சொல்லப்படுது. வார விரதம் அப்படின்னா நட்சத்திர விரதம், திதி விரதம். வார விரதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் அனுஷ்டிப்பது. நட்சத்திர விரதம் அப்படின்றது கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது. திதி விரதம் அப்படின்றது சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது. வார விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தான். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியினால் தீராத பிரச்சனை உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் நீராடி முடித்து அருகில் இருக்கிற முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு வீட்டுக்கு திரும்பியதும் வெறும் பால் இல்லைனா பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்ற முருகருக பெருமானுக்கு உரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகனுக்கு கோயிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும் என்பது உறுதியாக சொல்லப்படுது. குழந்தை வரும் தரும் விரதங்கள்லேயே ரொம்ப முக்கியமான விரதம் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை விரதமாக போற்றப்படுது. அதனால தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பது இதனுடைய பொருள். முருகப்பெருமானுக்கு உரிய இந்த 3 தினங்களும் விரதங்களை நம்மால் முடிந்தவரை அனுஷ்டிக்கணும். அனைத்து நன்மைகளையும் பெற முடியும். இதனால் இந்த விரதம் இருப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு அதை கட்டிக்கொள்ளும் யோகம் உண்டாகும். பூமி சம்பந்தமான சொத்துக்களில் லாபம் உண்டாகும். கோழைத்தனம், பய உணர்வுகள் நீங்கி தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பிறக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உயர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் நமது வேண்டுதலை எந்த தெய்வத்திடம் வைத்தாலும் அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிவகுரி முருகனை 9 செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி வர வாழ்வில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகும். 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து கோயிலுக்கு சென்று விரதம் இருந்து முருகனை வணங்கினா ஜாதக ரீதியான கோளாறுகள் தணிந்து கட்டுப்பாடுகள் வரும். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு முருகனுடைய அருளை பெறலாம். விண்வெளியில் பூமிக்கு அடுத்துள்ள கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் தான். அதோடு செவ்வாய்க்கு பூமிக்காரகன் என்ற மற்றொரு பெயரும் இருக்கு. ஏன்னா பூமியை போன்ற ஜீவராசிகர் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையில செவ்வாய் இருப்பதாக நம்பப்படுது. கிரகங்கள்லேயே மிகவும் கடினமான பாறைகளால் ஆன கிரகமும் செவ்வாய் தான். அது உறுதியான வலிமையான கிரகமாகவும் இருக்கு. மிக உஷ்ணமான கிரகமும் செவ்வாய் தான். மண்ணாசையை குறிப்பது செவ்வாய் கிரகம். மண்ணாசை உள்ளவன் பூமியை ஆக்கிரமிக்க நினைப்பாங்க. செவ்வாய் சகோதர காரகன் என அழைக்கப்படுகிறாரு. ஜோதிட சாஸ்திரத்துல சகோதரர்கள் நிலை பற்றி செவ்வாயின் நிலை கொண்டே கணிக்கப்படுது. செவ்வாய் போர்க்குணம் கொண்ட ஒரு கிரகம். மேசத்துல செவ்வாய் இருக்கும்போது எந்த காரியத்தையும் வெறித்தனமாக செய்வாரு. விருச்சகத்துல செவ்வாய் இருந்தா வேகம் குறைவாக இருக்கும். பெண்களின் ருதுநிகளை செவ்வாய் மிக முக்கிய காரணமாக கர்த்தாவாக இருக்காரு. சகோதரம், வீரம், வெட்டுக்காயம், தீக்காயம், விபத்துல ரத்தம் அதிகமாக உடம்புல இருந்து வெளியேறுதல், எதிரிகள் கெட்ட பெயர் எடுத்தல், மழை பெய்யாம போகுதல், விளையாட்டுக்கலை, போர்க்கலை போன்றவை செவ்வாயுடைய காரத்துவமாகவே இருக்கு. செவ்வாய்க்கு 4, 7, 8 ஆகிய பார்வைகள் இருக்கு. 2, 4, 7, 8, 12 ஆகிய வீடுகளும் செவ்வாயில் இருந்ததால் செவ்வாய் தோஷம் ஏற்படும்.
செவ்வாயின் பிற பெயர்கள் பூமிக்காரகன், அங்கக்காரகன், குஜன் ஆகும். ஜனன காலத்தில் ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை பெற்றவர்கள் தைரியம், நிர்வாகத்திறன், முரட்டுத்தனம், பிடிவாதம், கோபம், போட்டி மனப்பான்மை மிக்கவர்களாக இருப்பாங்க. அத்தோடு அரசியல் மத்திய அரசு பணியாளர், சீருடை பணியாளர், இராணுவம், விளையாட்டு வீரர், தற்காப்பு கலையில் ஆர்வம், கட்டுமஸ்தான உடல்வாகு உள்ளவராகவும் இருப்பாங்க. செவ்வாய் பலம் பெற்றவர்களுக்கு வீடு மற்றும் வாகன யோகம் சிறப்பாக அமையும். இந்த ஜாதகர்களுடைய சகோதரர்கள் நல்ல உயர்ந்த நிலையில் ஆரோக்கியமானவர்களாக இருப்பாங்க. சகோதரர்களுடைய நட்புறவு ஏற்படும். அதே வேளையில் ஜாதகர் பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவர் உயர்ந்த நிலையில் இருப்பார். முருகன் வழிபாட்டிலையும் சிவப்பு நிறை ஆடை அணிவதிலையும் ஆர்வம் ஏற்படும். முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் செவ்வாய் ஓரையில் நடக்கும். மேஷம் விருச்சக லக்னம் அல்லது மேஷம் விருச்சக ராசியில் பிறந்தவங்க நட்பு உண்டாகும். செவ்வாயின் நட்சத்திரங்களாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு நட்பும் ஏற்படும். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் பலம் குறைவர்களுக்கு சகோதரர்கள் தாழ்ந்த நிலையில் சலன புத்தி உடையவராக இருப்பாங்க. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் குறைந்தால் கணவருக்கு முன்னேற்ற குறைவு ஏற்படும். வீடு வாகன யோகம் குறையும். அரசு பணி, அரசு ஆதரவில் தடை தாமதம் ஏற்படும். அப்படி இருப்பவங்க செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற ஆடையை அணிந்து விரதமிருந்து மலை மீது இருக்கிற முருகனை வழிபடுவது நல்ல பலனை பெற்றுத்தரும். செவ்வாய்க்கிழமை சிவப்பு துவாரை தானம் செய்ய வேண்டும். தினமும் கந்த சிருஷ்டி கவசம் கேட்க வேண்டும். இல்லைனா பாராயணம் செய்தல் வேண்டும். செவ்வாய்க்கிழமை தசை காலங்களில் சிரமம் மிகுதியாக இருந்தால் இரத்த தானம் செய்ய வேண்டும். பூமி மற்றும் உடன் பிறந்தவர்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சிவப்பு நிற பசுவை தானம் வழங்க வேண்டும். கும்பகோணம் வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று வழிபட்டு வரலாம். இது போலவே தமிழ் மாதங்களில் ஆடிக்கும் மார்கழிக்கும் தான் தனிப்பெருமை இருக்கு. இந்த ரெண்டு மாதங்களையும் இறை வழிபாட்டிற்காக நம்ம முன்னோர்கள் அமைத்திருக்காங்க. அதுலேயும் ஆடி மாதத்தில் அம்பிகைக்கும் அவங்களுடைய குமரன் முருகனுக்கும் கோயில்களில் கோலாகலமாக திருவிழா நடக்கும். பொதுவாக ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுவாங்க. சரி, ஆடி செவ்வாயில் கொண்டாடப்படும் ஔவையார் நோன்பு எப்படி கடைபிடிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆடியில் வரும் செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் தலை குளித்து அம்மனை வழிபட்டு வந்தால் திருமாங்கல்ய பலம் கூடும். இது தவிர செவ்வாய்க்கிழமையில் ஔவையாருக்கு மேற்கொள்ளும் நோன்பு குறிப்பிடத்தக்கது. இந்த ஔவை நோன்பை கடைபிடித்தா விரைவில் திருமணம் நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆடி செவ்வாய் அன்று நள்ளிரவு பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த நோன்பை கடைபிடிப்பாங்க. பச்சரிசி மாவில் வெல்லம் சேர்த்து கொழுக்கட்டை தயாரித்து படைப்பாங்க. அன்றைய தினம் செய்யும் நிவேத்தியங்கள் உப்பு சேர்க்க மாட்டாங்க. அதன் பின் அம்மனை நினைத்து விளக்கேற்றி பூஜை செய்வாங்க. பிறகு ஔவையார் அம்மன் கதையினை ஒருவர் சொல்ல மற்றவர்கள் பக்தியோடு கேட்பாங்க. அதன் பின் ஒரு நீர் நிரப்பிய பாத்திரத்தில் மாங்கல்யத்தை காட்டுவாங்க. நீரில் தெரியும் பிம்பத்தை மற்ற பெண்கள் வணங்குவாங்க. கன்னியாகுமரி தேவாலயம் அருகில் சீதாபால் ஔவையார் அம்மன் கோயிலில் இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறும். இறுதியாக விரத நைவேத்தியங்கள் அனைத்தும் விரதமிருந்தவர்கள் உண்பாங்க. இந்த விரதம் ஆண்கள் யாரும் கலந்து கொள்ளவோ பார்வையிடவோ அனுமதி இல்லை. பூஜை முடிந்த உடனேயே வழிபாடு செய்த இடத்தை தூய்மைப்படுத்தி விடுவாங்க. இந்த விரதம் ஒவ்வொரு ஆடி செவ்வாய்க்கிழமையிலையும் ஒவ்வொருடைய வீட்லையும் கடைபிடிப்பாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டித்தா குடும்ப ஒற்றுமை நிலைக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். ஆடி செவ்வாய் தேழிக்குழி என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த விரதத்தின் சேர்ப்ப உணர்கிறது. செவ்வாய் கிரகம் சனி கிரகம் போல ஒரு ஜாதகருக்கு பெரும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான். செவ்வாய் சனி போன்ற பாவ கிரகங்கள் கோச்சாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அதன் கதிர்வீச்சுகள் தீவிரமாக தாக்குது. இதனால ஜாதகர் உடல் மன ரீதியாக பெரும் பாதிக்க பெறுகிறாங்க. அதனால ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பது ரொம்பவே அவசியம். அப்படி பலம் பெற்ற இருக்கிற ஜாதகக்காரர்களுடைய வாழ்வில் சகல வசதிகளும், அதாவது சொந்த வீடு, வாசல் சொத்து என்று வசதியாக இருப்பாங்க. செவ்வாய் பலம் இழந்து காணப்பட்டால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம், வாழ்க்கையில் பிரச்சனை, திருமண தடை ஆகியவை ஏற்படும். செவ்வாயின் பலம் வாழ்வில் மிகவும் அவசியம். செவ்வாய் தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் துர்க்கையம்மனையும் பூஜித்து வந்தால் செவ்வாய் பலம் பெற முடியும்.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.